உழைப்பு தேரியேறி ஊர்வலம் வந்தவரே, உண்மை கரம் பிடித்து உயர்ந்து நிற்பவரே, 70 வயது தொட்ட போதும் இளமையை மனதில் நட்டு வைத்திருந்த நாயகனே, வணிகத்தில் சிறு புள்ளியாக தொடங்கி பேரொளியாக விரிந்து நிற்கும் ஆல மரமே, பாராளுமன்றத்தின் உறுப்பினரே, உழைத்து உழைத்து உயர்ந்தவரே, விற்பனையாளராக வாழ்வை தொடங்கி வணிகக் கடலில் பெரும் கப்பலாக பயணித்தவர், உழைத்து உழைத்து உயர்ந்தவரே, விற்பனையாளராக வாழ்வை தொடங்கி வணிகக் கடலில் பெரும் கப்பலாக பயணித்தவரே, கொரோனாவில் பாதித்தவர்க்கும் வாழ்வாதாரம் வீழ்ந்தவர்க்கும் வாரி வழங்கி விழிப்புணர்வு பணிபுரிந்த சமூக சேவகரே, எங்கள் இதயம் நிறைந்த எம்பி வசந்தகுமார் அவர்களே, உங்களையும் மீதம் வைக்காமல் கொரோனா எடுத்து சென்று விட்டது. நின் உழைப்பை பாராட்ட தேவர்கள் அழைத்தனரா? நின் புகழ்கான தெய்வங்கள் உன்னை அழைத்ததா? சாதனை வரலாற்றை எழுதிவிட்டு எங்கே சென்றீர் என கன்னியாகுமரி மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். எத்தனை அழுதாலும் வாய் ஓயாது அரற்றினாலும் இனி நீ வரமாட்டாய். இனி உன் புன்னகை தவழும் அன்பு முகத்தை எங்கே காண்போம்? ஆகஸ்ட் 28 மறைந்த மக்கள் தலைவனே வசந்தகுமார் அவர்களின் மறைவுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அவரது இல்லத்தால் மன ஆறுதல் பெற ஸ்ரீ கிருஷ்ணா டிவி இறைவனை வேண்டி நிற்கிறது.